வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டம் பயிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் சத்யதேவ் லாலா அகாடமியை தொடங்கி வைத்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதன் மூலம் நாளையே கலந்தாய்வு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒன்றிய அரசு அறிவித்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரை தயார் நிலையில் இருக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியோரை காப்பாற்றினால் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் வருகின்ற 18ஆம் தேதி பூமி சம்மான் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கவுள்ளார். கோவை மாவட்டம் சிறுதொழில் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள அக்ரி இன்டெக்ஸ் என்ற வேளாண் கண்காட்சியானது கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற உள்ள அதிமுக மாநாடு குறித்து இபிஎஸ் அவர்களின் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்து சேலம் மாணவி கிருத்திகா அவர்கள் சாதனை படைத்துள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் வருகின்ற ஜூலை 21ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என்றும் மேலும் மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர இன்று முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை ஆன்லைனில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆடி அமாவாசையொட்டி அழகர் கோவில், அணைப்பட்டி உள்ளிட்ட கோவில்களுக்கு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கடந்த 7ஆம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தின் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 59,628 கோடி டாலராக உயர்ந்துள்ளது. தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் புதிதாக 2 பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் 215 கோடியில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட கலைஞர் நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே வர்த்தகத்தை அந்தந்த நாடுகளின் நாணயத்தில் மேற்கொள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 2023-24ஆம் ஆண்டு இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. கல்வியும் சுகாதாரமும் திராவிட மாடல் ஆட்சியின் 2 கண்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக 2 நேர பாடசாலை தொடங்குவது நல்ல விஷயம்தான் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈசாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பாக புதுக்கோட்டையில் மாபெரும் விவசாய கருத்தரங்கு இன்று நடைபெற உள்ளது. மதுரையில் தொடங்கப்பட்டுள்ள பின்னக்கில் நிறுவனம் மூலமாக 6,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மேலும் பின்னக்கில் நிறுவனம் மையமானது தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான அரசாணை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வருகின்ற 22ஆம் தேதி தொடங்கி 3 சுற்றுகளாக பொதுப்பிரிவு கலந்தாய்வு நடைபெறும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட உள்ளது. அமர்நாத்திற்கு 14 நாட்களில் 1,87,000 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகின்ற 17ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.